இரவுக்கு தெரியாத பகலுக்கு புரியாத பொழுதொன்றை நீ காட்டினாய். இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்னோட கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறீங்க. எங்களோட கிச்சன் வந்து ரொம்ப குட்டி கிச்சன் தான், 10x8 தான் என்னோடய கிச்சனு, ரொம்ப குட்டி தான். நம்ம வீடு வந்து சுற்றிலும் தகரத்தில் ஒரு 2-3 ஆலப்புழ கல் வரிசை வந்து வச்சுட்டு, அந்த ஆலப்புழ கல் வரிசையும் நம்ம வந்து பூசலை, சுற்றிலும் தகரத்தில் செஞ்சது தான் நம்ம வீடு. குட்டி கிச்சனில் நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு வாங்க இந்த விலாகில் போய் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இதுதான் கிச்சனோட என்ட்ரன்ஸு, அதனால் கால் மிதிக்கிறதுக்காக மேட் போட்டிருக்கேன். டே லெஃப்ட் சைடு திரும்பணும் அப்படின்னா தண்ணி குடம் அதெல்லாம் வச்சுருக்கேன். இங்கே வந்து அந்த சந்துக்குள்ளே இருக்க குடத்தில் வந்து நான் அவ்வளோக்கா யூஸ் பண்ண மாட்டேன். அந்த குக்கரு, இந்த வடைச்சட்டி, இந்த சோத்து சட்டி இது மாதிரிலாம் விலைக்கி அங்கே கமுத்து போட்டுருவேன், அந்த குடத்து மேலேயே கமுத்து போட்டுருவேன். அதனால் நான் வந்து அதை வந்து எடுக்க மாட்டேன். தண்ணி பிடிக்கிறப்ப மட்டும் குடத்தை எடுத்து கழுவிட்டு பிடிச்சிட்டு தண்ணியை பிடிச்சிட்டு திருப்பி அந்த மூலையில் வச்சுட்டு, அந்த மூலையில் எந்த குடம் மாட்டுதோ அந்த குடத்து மேலே அந்த பாத்திரத்தில் மாட்டி விட்டுருவேன். நம்ம கிச்சனுக்குள்ளேருந்து நம்ம வந்து நம்ம பெட்ரூமையும் பார்த்துக்கலாம். இந்த ஸ்க்ரீனை இப்படி தள்ளணும் அப்படின்னா நம்மளோட பெட்ரூம் இதுதான், நம்மளோட கிச்சன். தண்ணி குடிக்கிற குடம்லாம் இங்கே வச்சுருக்கேன். இது வந்து சிங்க்கு. சிங்க்குக்கு பக்கத்தில் மற்றவங்க வீட்டில் என்னென்ன வச்சுருப்பீங்களோ தெரியாது. நான் எங்கள் வீட்டில் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, துணி துவைக்கிற சோப்பு, துணி துவைக்கிற ப்ரஷ் இதெல்லாம் வச்சுருக்கேன். பாத்திரம் விளக்கிற சோப்பு இதெல்லாம் வச்சுருக்கேன். சோப்பாயில், முக்கியமாக சோப்பாயில் வெளியே வந்து வச்சுக்கிட்டோம், வெளியே வச்சுருந்தேன் அப்படின்னா தம்பி வந்து கீழே ஊற்றி விட்றோம் அப்படின்ட்டு நான் வந்து இங்கே வச்சுக்கிட்டேன். அதுக்கடுத்து இந்த பாத்திரம் வளர்க்குற கம்பி எதுக்கு ரெண்டு வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து முதல்ல யூஸ் பண்ணிவிட்டு கம்பி வந்து வேஸ்ட்டாக போயிடும்ட்டு நான் தூக்கி போட மாட்டேன். சிங்க்கு கழுவுறதுக்கு நான் வந்து இதை வந்து அந்த கம்பி தான் யூஸ் பண்ணிக்குவேன். அதுக்கு ஒரு சின்ன பிளேட் போட்டு அதிலேயே வச்சிட்டேன். அதுக்கடுத்து பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சிட்டேன் அப்படின்னா அதில் வந்து தண்ணி ஊற்றிக்க மாட்டேன், அப்படியே கமுத்து போட்டுருவேன். ஏன் அப்படின்னா, அந்த தண்ணியில் வந்து கொசு வந்து வருது அப்படின்ட்டு தண்ணி வச்சுக்க மாட்டேன். நைட் நேரத்தில் அதை கமுத்து போட்டுருவேன். இதுதான் நம்மளோட கிச்சன். காலையில் வச்ச சாம்பார் இருக்குது, சாப்பாடு இருக்குது. அதனால் வந்து கிச்சன்லாம் இங்கே வேலைக்கு போயிட்டு வந்துட்டு கிச்சன்லாம் தொடச்சிட்டு சரி கிச்சன் டூர் எடுத்துடலாம். ஒவ்வொருத்தவங்க சொல்கிறாங்க, சிஸ்டர் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக வீடியோ போடுங்க, அது நல்லாயிருக்கும். எப்பயுமே கூட்டுறது, துவைக்கிறது, அப்புறம் வேலைக்கு போகிறேன் இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது, அதனால் டிஃப்ரெண்ட்டாக போடுங்கன்னு சொன்னதுனால தான் அன்றைக்கி சரி கிச்சன் டூர் எடுக்கலாமே அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் நம்மளோட கிச்சன். இந்த சேப்பு கலர் டப்பாவில் வந்து உப்பு இருக்குது, க்ரீன் கலர் இதில் வந்து புளி இருக்குது, இதில் வந்து கீழே இருக்க ஒயிட் கலரில் வந்து மிளகாப்பொடி இருக்குது. இது வந்து ஆர்டர் ஆன்லைனில் வந்து ஆர்டர் போட்டு வாங்கினேன். இந்த டப்பாவில் வந்து எண்ணெய் வச்சுருக்கேன், அது வந்து இன்னும் எடுத்து ஊற்றாமல் கிடக்கு, டைம் இல்லை அதனால் போய் வச்சுருக்கேன். இதில் வந்து ரேசன் எண்ணெய், இது வந்து நல்லா ரேசன் எண்ணெய் காய வச்சு அந்த முருங்கை இலைன்னு சொல்லுவாங்களே அந்த முருங்கை இலை, புளி இதெல்லாம் போட்டு காய்ச்சி இதில் எடுத்து வச்சுப்பேன். யூஸ் பண்ணுற எண்ணெயை வந்து இதில் வச்சுப்பேன். இந்த இதில் வந்து விளக்கெண்ணெய் இருக்குது. இந்த டப்பாவில் வந்து தம்பிக்கு வந்து சூட்டு உடம்பு, எனக்கும் சூட்டு உடம்பு, மூணு பேத்துக்குமே சூட்டு உடம்பு, அதனால் சூடு ஈடு பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா விளக்கெண்ணை துப்புள்ள வச்சுட்டு கிடக்கலாம் அப்படின்ட்டு விளக்கெண்ணெய் எப்போயுமே நம்ம வீட்டில் இருக்கும். இது வந்து தோசை சட்டி. தோசை சட்டி நான் வந்து இங்கே வைக்க மாட்டேன், இது அம்மாவோட தோசை சட்டி. நேற்று மாவு வாங்கிட்டு வந்து தோசை ஊற்றுறப்ப தோசை சட்டி எடுத்துகிட்டு வந்தேன், இது அப்படியே கிடக்குன்னு கொண்டு போய் கொடுக்காம கிடக்கு. இங்கே வந்து உரல் இதில் வச்சுக்குவேன். இது வந்து நம்மளோட கரண்டி ஸ்டாண்டு, கீழே விழுந்துருச்சோம். இதுதான் நம்மளோட கரண்டி ஸ்டாண்டு. இது வந்து நம்மது வந்து தகரம் தானே, சவுண்டு கேக்குதா, இது வந்து தகரன்றனால என்ன பண்ணிட்டோம், இதில் வந்து ஆணி இனி எடுக்க முடியாது அப்படின்ட்டு இந்த மாதிரி கட்டு கம்பி போட்டு கட்டி வச்சிட்டோம். ஏன் இங்கே கோடு மாதிரி போட்டு விட்ருக்கேன் அப்படின்னா, எறும்பாக வருது நம்ம இதில் வந்து, அதனால்
இந்த வடிகட்டி இருக்குல்ல, இந்த வடிகட்டிக்கு இந்த பால் வாடைக்கு வரும்னு நினைக்கிறேன். எப்படி தான் கழுவி வச்சாலுமே எறும்பு வந்துடுது, அதனால எறும்பு வரக்கூடாதுன்னு எறும்பு சாக்கு பீஸை போட்டுட்ருக்கேன். இதுதான் நம்மளோட கரண்டி ஸ்டாண்டு. அதுக்கடுத்து நம்ம இதில் வந்து ஸ்லாப்லாம் வைக்க முடியாது அப்படின்ட்டு நான் வந்து இது மாதிரி ரேக் மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டாங்க மாமா எனக்கு வந்து. நான் வேலைக்கு போயிட்டு நைட் நேரத்தில் வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் உங்களுக்கு கொஞ்சம் இருட்டாக தான் தெரியும். மேலே வந்து ஃப்ளாஸ்க்கு அப்புறம் வாட்டர் பாட்டில், சில்வர் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கடுத்து ஹீட்ரு, இது வந்து தம்பி பிறந்தப்போ ஜிஹெச்சில் இருந்தப்போ மாமா வாங்கி கொடுத்தாங்க. இந்த ப்ளூ கலர் டப்பாவில் வந்து இந்த பாசி பயிறு, அப்புறம் சுண்டல், அப்புறம் கொள்ளு, அப்புறம் இது மாதிரி இந்த தட்டைப்பயிறு, இது இந்த மாதிரி இதெல்லாம் பயிர் ஐட்டம்லாம் அதில் வச்சுக்குவேன். இந்த ரோஸ் கலர் டப்பாவில் வந்து யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச அந்த பாக்கெட்டில் உடச்சி யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச இதெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதை வந்து அந்த ரோஸ் கலர் டப்பாவில் வந்து வச்சுக்குவேன். மேலே வந்து க்ரீன் கலரில் வந்து சல்லடை, அது வந்து சும்மா எம்டி டப்பாவாக தான் இருக்குது. அந்த ஒயிட் கலரு இது வந்து மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கினேன், அந்த வீட்டில் நம்ம வாடகை வீட்டில் இருக்கப்போ வாங்கினது. கை வலிக்குது, கையிலே வச்சிருக்கிறனால. அதுக்கடுத்து இந்த ப்ளூ கலர் வந்து அகரம் திருவிழாவில் வாங்கினது அந்த கப்பு. பிங்க் கலர் கப்பு வந்து தம்பிக்கு மாதமாக இருக்கும்போது ஒரு கிட்டு கொடுப்பாங்க, 7 மாதத்தில் அந்த கிட்டில் வந்தது. அதுக்கடுத்து இந்த சில்வர் மக்கு வந்து நான் டீ கீ ஆத்தணும்னா, டீ காப்பி யாருமே குடிக்க மாட்டோம், தம்பிக்கு பால் கீழே ஆத்தணும்னா தேவைப்படும் அப்படின்ட்டு அந்த இது வந்து ஒன்று வாங்கினேன். அதுக்கடுத்து இந்த இது, இது வரிசையாக வைக்கலாம், அழகாக வைக்கலாம், இடம் இருக்கும். அந்த இது வச்சோம் அப்படின்னா இந்த இது இந்த ஒரு டப்பா மட்டும் வைக்க முடியாது, இது அழகாகவே வைக்கலாம். மாமா வந்து ஜீனி டப்பா இங்கே தான் இருக்கணும், உள்ளே கையை ஊட்டி எடுக்கிறதுனால கீழே விழுந்துருமா, அதனால் இதை இங்கேயே வைக்கணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் இது இங்கேயே இருக்குது. எப்பயுமே இந்த டப்பா மேலே ஒன்று இருக்கும், என்ன அப்படின்னா கத்திரிக்கோள். இன்றைக்கி வந்து அது வந்து மிஸ் ஆயிடுச்சு, அம்மா வீட்டில் இருக்குது, அதனால் இன்னும் அதை எடுத்துகிட்டு வராட்டி என்ன அப்படின்ட்டு செவீரி எடுத்துடலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கடுத்து உப்பு டப்பா, அந்த இது வந்து உப்பு டப்பா, இது உப்பு டப்பா. அதுக்கடுத்து இதுதான் நம்மளோட மளிகை பொருட்கள், அவ்வளோதான் இருக்கும். அதுக்கடுத்து இதுதான் நம்மளோட பிளேட்டு ஸ்டாண்டு, இதுதான் நம்மளோட பிளேட்டு ஸ்டாண்டு. இது வந்து பிளேட்டு இதெல்லாம் இங்கே போட்டுக்குவேன், டம்ளர் இதையும் மேலேயே கமுத்து போட்டுவேன். நாங்கள் உள்ளே தெரியுது அவங்களுக்கு, சம்படம், மிக்ஸி ஜாரு, இது வந்து குக்கர் வாசரு, இதெல்லாம் இங்கே இந்த குக்கர் வாசர்லாம் மாட்டுறதுக்கு எதுவுமே இல்லை, அதனால இந்த கிளிப் இருக்குல்ல துணிக்காயை போடுற கிளிப்பு, அந்த கிளிப்பை வச்சு வாசர் அங்கிட்டு ஒன்று இங்கிட்ட ஒன்று போட்டு போட்டுக்கிட்டோம். என் கையில் என்ன இருக்குது அப்படின்னா மைக்கோட வயர், அது இப்படி இருக்குது. அதுக்கடுத்து இங்கேயே அது மாதிரி தான் போட்டுக்கிட்டோம். இதுதான் எங்களோட கிச்சன், இதுதான் இருக்கும். கருவேப்பிலை வந்து காலையில் லில்லியக்கா வீட்டில் வாங்கினது, காலையிலக்கு ஏதாச்சும் குழம்பு கிளம்பு வச்சோம்னா தேவைப்படும்ட்டு அந்த கருவேப்பிலை எப்படி வச்சுருக்கேன். சாப்பாடு காலையில் வச்ச சாம்பார் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதனால் கிட்டி ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அவ்வளோதான், இந்த சேர் வந்து எப்போ இங்கே தான் இருக்கும். அதுக்கடுத்து மிக்ஸி இதெல்லாம் வேலைக்கு போயிட்டு வந்து சாப்பாடு கொண்டு போன டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே வேலைக்கு இங்கே எனக்குள்ள கமுத்து போட்டுருவேன். இங்கே வந்து தம்பியோட பால் டப்பா இதெல்லாம் வேலைக்கு போட்டிருக்கேன். இந்த மிக்ஸி மேலே இந்த பிளாஸ்டிக் டப்பாலாம் இதுதான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது, தம்பியோட பால் டப்பா. அது அதுக்கடுத்து இந்த ஃபோக்கஸ் வந்து வச்சுருக்கோம் ஷார்ட்ஸ், இப்போ இந்த 2-3 நாளாகவே ஷார்ட்ஸாக தான் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் விலாகு போடுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க, அதனால தான் எடுத்துகிட்ருக்கேன். ஃபோக்கஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப மங்கள தெரியுது, முகரம் ரொம்ப கருப்பாக தெரியுதுன்ட்டு இந்த ஃபோக்கஸ் வச்சுனாச்சு எடுக்கலாம் அப்படின்ட்டு ஃபோக்கஸ் வச்சு தான் எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கடுத்து நாங்கள் கிச்சனுக்குள்ளேயே யாரும் வைக்காத வைக்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் வச்சுருக்கோம். என்ன அப்படின்னா பீரோவை வச்சுருக்கோம் கிச்சனுக்குள்ளே. இந்த பீரோவுக்கு கீழே நான் அந்த இடத்தையும் விட்டு வைக்கல, என்னன்னு கேளுங்களேன், வெங்காயம். எப்படி வெங்காயம், அதுக்கடுத்து கிச்சனுக்குள்ளேயே சாமி ரூம் இருக்கு. மணி பாத்தீங்களா, 9:20. நேரத்துக்கு வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், என்ன அதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்படியே தூங்கிடுவேன், அப்புறம் காலையில எந்திரிச்சு வீடியோ எடிட் பண்ணிட்டு வேலைக்கு போவேன்.
அதுக்கப்புறமா இது கீழே என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னா, இந்த இதில் வந்து சிங்க்குக்கு கீழே வந்து காய்கறி கூட வச்சுருக்கேன். பக்கத்துலேயே அருகாமனை இதில் வச்சுக்குவேன், அருகாமனை அந்த தேங்காய் துருவி எல்லாமே இங்கே கூட வச்சுக்குவேன். அதுக்கடுத்து இந்த ஸ்க்ரீனை திறந்துட்டு பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், ரெண்டு ஸ்க்ரீன் போட்டிருக்கேனா, இதை திறந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த வாளி சும்மா தான் இருக்குது. இதில் வந்து வெங்காயம் போட்டு வச்சுக்குவேன். கீழே வந்து முறம் இருக்குது. இதில் வந்து இந்த நம்ம மளிகை பொருட்கள், ரேஷன் எண்ணெய் அப்புறம் நல்லெண்ணெய் இதெல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. அடுத்து சிலிண்டர் இருக்குது. இங்கே வந்து அருவா, அதுக்கடுத்து இந்த கறி வெட்டுற கத்தி, மீன் அந்த மீன் உழசுவாங்கள்ல அதுக்கு தேவைப்படுற அந்த இதெல்லாம் அங்கே இருக்குது. அதெல்லாம் என்னென்னு தெரியாது. இது வந்து என்னோடய பாத்திரம், மில்லில் கொடுத்தது. அப்புறம் இந்த துணி கடைக்கு போகிறப்ப துணி அதிகமாக எடுத்தோம்னா கொடுப்பாங்கள்ல, இந்த 2000-3000 துணி எடுத்தோம்னா கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி சேர்த்த பொருட்கள் இதெல்லாம் அவ்வளோதான். இது இந்த ஸ்க்ரீன். அடுத்த ஸ்க்ரீனில் வந்து இதில் வந்து வெள்ளைப்பூடு இருக்குது. வெள்ளைப்பூடு, வரமிளகா, மலை நெல்லிக்காய் 2 கடக்கு. இது வந்து அம்மா கிரைண்டரு. சின்ன சின்ன பாத்திரத்தெல்லாம் மேலே வச்சுட்டு இது மாதிரி சட்டிகள்லாம், கொஞ்சம் பெரிய பெரிய சட்டிகள்லாம் கீழே கமுத்து போட்டுருவேன். இவ்வளோதாங்க நம்மள்கிட்ட இருக்கிற திங்ஸே, மொத்தத்துக்கு இவ்வளோதான். இதுதாங்க நம்ம வீட்டில் இருக்க மொத்த திங்ஸே. இந்த கரண்டி வந்து உடஞ்சி போச்சு. இந்த கரண்டி வந்து உடஞ்சி போச்சு. இது தனியாக இது தனியாக வந்துருச்சு. மாமாவோட மூளை வந்து வேலை செஞ்சு இந்த நட்டை எடுத்து போட்டு ரெடி பண்ணிட்டார். நல்லாத்தான் இருக்கு. நான் கூட பற்ற வச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். மாமாவோட மூளை வேலை செஞ்சு இந்த இதை வந்து ரெடி பண்ணி, நட்டை போட்டு இதை வந்து ரெடி பண்ணிட்டாங்க. ரொம்ப நன்றி அவருக்கு, கோடி புண்ணியம். இவ்வளோதாங்க நம்மளோட கிச்சன். இதுதான் நம்மளோட கிச்சன். நம்மளோட கிச்சன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் ஒரு கமெண்ட்டை போட்டுவிடுங்க, நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நான் மாமாட்ட வந்து ஃப்ரிட்ஜு கேட்டேன். மாமா கேட்டார் ஃப்ரிட்ஜு வாங்கி என்ன பண்ணுன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஃப்ரிட்ஜு வாங்கணும்னா மாவு எல்லாம் வச்சுக்கலாம்ல அப்படின்னு. ஏன்டி 20 ரூபா மாவு பாக்கெட் வைக்கிறதுக்கு உனக்கு 20,000 ஃப்ரிட்ஜு கேட்குதா அப்படின்னா, அன்னையோடு செய்ய வரட்டும் நான் ஃப்ரிட்ஜே கேட்கறது. அதனால் நம்ம வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை. கிச்சன் டூர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.